இன்டர்மென்ஸ் காம்படிஷன் 2023 13வது மேட்ச் ஓவல் இன்வென்சிபிள் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 9:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 11 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இன்டர்மென்ஸ் காம்படிஷன் இன்றைக்கி ரெண்டு இருக்குது, ரெண்டுலேயுமே 10,000 கிவ் அவே கொடுத்துருக்காங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. மான்செஸ்டர் ஒரிஜினல் ஸ்டாப் ஆர்டரில் ஜோஸ் பட்லர் சால்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், பட்டரை பொறுத்த வரைக்கும் க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு. சால்ட்டு டீசன்ட் பேட்ஸ்மேன், பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய எபிலிட்டி இருக்கிறார், பட் ரீசன்ட் டேஸில் அந்த ஃபார்மில் இல்லை. லாரி ஈவன்ஸோட ஃபார்மு T20 பிளாஸில் டாப் ஆர்டரில் பெட்டராக இருந்தது, ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருந்தது, பட் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்தளவுக்கு கிரேட்டாக இது வரைக்கும் அவுட்புட் வரலை. அண்டு ஒரு நம்பர் 4 இந்த சீரியஸில் இறங்கினா, போன மேட்சை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அனுப்பிட்டாங்க. மேக்ஸ் ஹோல்டனோட பேட்டிங் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் பெஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் அதே நேரத்தில் பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது. ஆஸ்டன் டர்னர் மிடில் ஆர்டரில் சூப்பர் பேட்ஸ்மேன், அதில் டவுட்டே இல்லை. இருந்தால் கூட இந்த கண்டிஷனுக்கு அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காரானால் சில நேரங்களில் மட்டும்தான் இருக்கார். போலிங் பேஸில் நிறைய எதிர்பார்க்க தேவையில்லை. கெனிங்டன் ஓவரில் நிறைய டைம் பேசருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து தான் போவாங்க. பவுல் வால்ட்டர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு, லெஃப்ட் ஆர்ம் மீடியம், நல்ல ஃபயர் ஹிட்டிங் அப்படின்றது இருக்குது. அவரோட ஹேண்ட் பவர் பயங்கரமாக இருக்கும். ஜிமி ஓவர்டன் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம், பேட்டிங் பேஸில் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க, பவுலிங்கில் அந்தளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. உசாமா மீர், ஹார்ட்லி, ஜோஸ் லிட்டில், க்ளீசன் அப்படின்ற மாதிரி இந்த பவுலிங். அண்டு போன மேட்ச்சில் உசாமா மீர் அண்ட் டாம் ஹார்ட்லி ரெண்டு பேருமே சூப்பர் பவுலிங் கொடுத்தாங்க. லிட்டிலோட பவுலிங் கன்சிஸ்டண்டாக இருக்குது. ரிச்சர்ட் க்ளீசன் இந்த ஃபார்மட்டுக்கு, இந்த கண்டிஷனுக்கு பெஸ்ட் விக்கெட் டேக்கராக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் பிஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்க போது ஜோஸ் டங் ஜமான்கானுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி இதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓவல் இன்வின்சிபிள் ஜேசன் ராய், வில் ஜாக்ஸு அப்படிங்கிற மாதிரி டாப் ஆடலை எக்ஸ்பீரியன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ராயோட ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்கானா கன்சிஸ்டன்ட் இல்லை, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் பவுலிங் பேஸில் பயன்படுத்துறது இல்லை. அண்ட் பவுலிங் பேஸில் பயன்படுத்தும் போது அவர் அடிஷ்னலாக அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, அதை T20 பிளாஸில் நிறைய பார்த்தோம். அண்ட் அவ்வளோவா பயன்படுத்தாத போது அவர் அந்த பேட்டிங்லேயும் கொஞ்சம் சொதப்புற ஒரு ஃபீல் இருக்குது. எனிவே பில்லிங்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல பயன்படுத்த முடியாது. இங்கே பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, சாம் கரன், டாம் கரன், சுனில் நாராயண், அட்கின்சன், சாப்பல் அண்டு சவுட்டர் அப்படின்ற மாதிரி 6 ஆப்ஷன் இருக்கிறதுனால 7th ஆப்ஷன் ரேஞ்சுக்கு யோசிக்க மாட்டார். அண்டு முக்கியமாக கெனிங்டன் ஓவலில் ஓவல் இன்வின்சிபிள் இது வரைக்கும் பார்க்கும்போது நிறைய நேரங்களில் பேசுகிற 80 பால்ஸ் வீச வச்சு ஒரு 20 பால்ஸுக்கு தான் ஸ்பின்னர் சைடு போகிறாங்க. மேபி ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா வேணால் கொடுக்க பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கெனிங்டன் ஓவலில் தொடர்ந்து நம்ம பார்க்குறதா இருக்குது. ஸோ அந்த பேஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே வெல்ஜாக்ஸுக்கான பவுலிங் வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஜோர்டான் காக்ஸும் சூப்பர் பேட்ஸ்மேனாக டிஸ்பிளே பண்ணிட்டுருக்காரு, செம்மையாக விளையாண்டுட்ருக்காரு, நல்ல அவுட்புட் அவர்கிட்டருந்து வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கார். ஹென்ரிச் கிளேசன் இங்கிலீஷ் கண்டிஷனுக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகலை, கொஞ்சம் ட்ரையர் கண்டிஷன், ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஹென்ரிச் கிளேசனோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் கூட இந்த கண்டிஷன் எக்ஸ்ட்ரா பேஸோடு வர அந்த இடத்துல என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. எனிவே டீசன்ட் பேட்டர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, பார்க்கலாம். அண்ட் சாம் கரன் சூப்பரான பேட்டிங் அண்ட் பவுலிங் கொடுக்க முடியும். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே சக்ஸஸ் பண்ணலை. இருந்தால் கூட ஒரு மேட்சை பேஸ் பண்ணி டிசைட் பண்ண தேவை, அவரோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சாம் பில்லிங்ஸ் ரீசன்ட் டேஸில் அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் இல்லை, அண்ட் அவரோட பொசிஷனும் பெருசாக அவருக்கு அவுட்புட்டை கொடுக்குன்னு சொல்ல முடியல. டாம் கரன், சுனில் நாராயண் ஒரு ஃபினிஷர் ரோலில் பேட்டிங்கில் சில நேரங்களெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் பவுலிங் பேஸில் டாம் கரன் இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு. இடையில சரையைக்கு விளையாடும் போது அவ்வளோவா போலிங் ஆப்ஷனில் இல்லை, சிஞ்சிரியும் அவருக்கு ஒரு கன்சர்னாக இருந்தது, அதனால் ஓவரே போடாமல் இருந்தார். திருப்பி அவர் ஃபார்முக்கு வந்திருக்கார், பவுலிங் பேஸ்லேயும் சூப்பரான அவுட்புட். அண்ட் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். எப்பயுமே இந்த மாதிரி கண்டிஷனுக்கு டெத் ஓவரில் ஒரு வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஹிந்தி இங்கிலீஷ் கண்டிஷன் அந்த மாதிரி இடத்துல ஓகே. அண்ட் இந்தியா கண்டிஷனில் வரும்போது நிறைய ரன்ஸுக்கு போகிற டாம் கரனை பார்த்துருக்கோம். அண்ட் இங்கே கரெக்டான லென்த்தை அவரால் பிக் பண்ண முடியுது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் பார்க்கலாம். அண்ட் சுனில் நாராயண் அப்படின்னு பார்க்கும்போது டீசன்ட் பவுலிங், அண்டு இங்கே நிறைய பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்கள் இல்லை. ஆனால் இவருமே சில நேரங்களில் கெனிங்டன் ஓவரில் 3 விக்கெட் அப்படின்ற மாதிரி நான் எடுத்திருக்கார் அப்படின்றது இருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கெனிங்டன் ஓவரில் கொடுக்கறது இல்லை. கஸ் அட்கின்சன் டீசெண்டான ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, போன மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பரான விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார். ஜாக் சேப்பல்
ஃபஸ்ட் மேட்ச்சில் அவ்வளோவா பயன்படுத்தினாங்க, போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தினாங்க. எக்கனாமி அப்படின்றது சாப்பலாட கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. அண்டு சவுட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அவ்வளோ பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியல. பட் பார்க்கணும், ஒரு யூசர் ட்ராக் சில நேரங்களில் டவுனாக இருக்குது ட்ராக் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அந்த இடத்துல சவுட்டரோட அந்த போலிங் நிறைய இருக்கலாம். ஃபஸ்ட் மேட்ச்சில் சூப்பர் விக்கெட் டேக்கிங் அப்படின்றத கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்லேயே அவ்வளோவா பயன்படுத்தாமல் இருந்தாங்க. அண்ட் ஒரு பாயிண்டில் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பேசணுன்னா கென்னிங்டன் ஓவர் லண்டனில் தான் நடக்குது. இந்த கென்னிங்டன் ஓவர் லண்டனில் நிறைய நேரங்களில் பேசருக்கான ப்ரையாரிட்டி தான் இருக்குது. 70 பால்ஸ் ஆகுது பேசர்ஸ் வீசுகிறாங்க ஒரு டீம் அப்படின்றது இருக்குது. ஒரு ப்ரைம் ஸ்பின்னர் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உசாமா மீர் ஒரு ப்ரைம் ஸ்பின்னர், அந்த மாதிரி ஸ்பின்னர், அதே மாதிரி சுனில் நரேன் ப்ரைம் ஸ்பின்னர், அந்த மாதிரி இடத்துல மட்டும் அவங்களுக்கான முழுமையான ஓவர் கொடுக்குறாங்க. ரெண்டு ப்ரைம் ஸ்பின்னர் இருக்கும்போது ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அதுதான் வந்து நிறைய ஓவர் ஸ்பின்னர் அந்த டீம் பயன்படுத்தினா பயன்படுத்தலாம். அதர்வைஸ் பேசர் இருக்காங்கன்னா நிறைய நேரங்களில் பேசரை வச்சு தான் கென்னிங்டன் ஓவரில் போயிருக்காங்க. ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக அது தெரியும். எனிவே பார்க்கணும், அதுக்காக ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் விழாது அப்படிங்கிற அந்த மைண்டில் மட்டும் போக வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே வீக்னஸ் யாருக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த பேஸ்லையும் யோசிக்கணும். இந்த சைடு பார்க்கும்போது மான்செஸ்டர் ஒரிஜினலில் மிடில் பேஸில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுற பிளேயர்ஸ். அதே என் ஓவல் இன்விசிபிள்னு பார்க்கும்போது ஜோர்டான் காக்ஸ், இவன் சொல்லப்போனால் ஜேசன் ராயிலிருந்து ஆரம்பித்து டாம் கரன் வரைக்கும் இவன் சுனில் நரேன் கூட ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணி விளையாடக்கூடிய எபிலிட்டியோடு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணி அவுட் புட் கொடுக்க முடியும். இப்போ ஜோஸ் பாட்டில் நல்ல பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னா கூட ஒரு இடத்துல கூக்லி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவார். அது நிறைய நேரங்களில் அவன் பார்த்துருக்கோம். ரஷீத் கானா இருக்கட்டும், இல்லை பிஸ்னா, இந்த மாதிரி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக அங்கே கஷ்டப்படுறதை பார்த்துருக்கோம். ராங்கோன் போடும்போது ஜோஸ் பிளட்டில் அந்த டூத்த லைன் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிறது நிறைய நேரங்களை பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கும். அஸ்வினுக்கு எகென்ஸ்டாக கூட கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்த இடத்துல பிளேயரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு பிச்சை மட்டும் யோசித்து போக முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். ஸ்பின்னரும் ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் ரோலுக்குள்ளே வர முடியும். சுனில் நரேன் அந்த ரோலை எடுத்துக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஓவராலாக ட்ராக் பேஸில் பார்க்கும்போது பேசருக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. பேட்டர் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும். 165 T20 ஆவரேஜாக இருந்திருக்கு. அண்ட் 100 பால்ஸுக்கு எதிர்பார்க்குற ஸ்கோர் ஒரு 150 அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அண்டு கென்னிங்டன் ஓவல் பொறுத்த வரைக்கும் ஓவல் இன்வின்சிபிளோட அவங்களோட ஓரளவுக்கு வின் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அண்ட் இந்த டீமை பார்க்கும்போது பட்லரை வந்து எப்படியாவது மைனஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மிடில் ஆர்டர் ஒரு இடத்துல போல் வாட்டர் விளையாடுறாரு அப்படின்னா கூட பட்லரோட அந்த ஸ்கோரிங் வந்துட்டு ஓவராலாக மான்செஸ்டரை காப்பாற்றுற மாதிரி ஒரு இடமா இருக்கும். அண்ட் ஓவல் இன்வின்சிபிள் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கதா பார்க்குற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இனிஷியல் ஓவர் கிளீசன் வித் ஜோஸ் லிட்டில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டு ஸ்விங் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் மிடில் ஓவர்ஸில் உசாமா மீர், போல் வால்ட்டர், ஹார்ட்லி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பவுல் வால்டர் பவர் பிளேலேயே ஒரு ஓவர் வந்து வீசலாம். ஹார்ட்லியை லேட்டராக பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் ஓல்டர் பாலில் ஹார்ட்லி நல்லா அவுட் புட் கொடுக்குறாரு. உசாமா மீர் மிடில் பேஸில் நிறைய நேரங்களை பயன்படுத்துகிறாங்க. ஓவர் இன்வின்சிபிள் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் கெஸ் அட்கின்சன் வித் சாம் கரன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் மிடிலில் இருக்கிறனால அந்த இடத்துல சுனில் நரேனை பயன்படுத்தலாம். பாசிபிளாக மேக்ஸ் வால்டன் ஒன் டவுன் ஸ்டேஜுக்கு வந்தாலும் சுனில் நரேன் அந்த இடத்துல எடுத்து வர பார்ப்பாங்க. சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக்னு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நமக்கு தெரியும். அண்ட் எனிவே ஆஃப் பிரேக் அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக இன்னுமே பெட்டராக இருக்கார் அப்படின்ற அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. அண்ட் டாம் கரனை லேட்டர் ஓவரில் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. சாம்பிளுக்கு பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவரில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நாதன் சவுட்டரை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன ரீசன் தான். இங்கே அவ்வளவா ஸ்பின்னரை ஓவல் இன்விசிபிள் பயன்படுத்தலை. அண்டு பிரைம் ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் சுனில் நரேனுக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும். அண்டு நாதன் சவுட்டர் ஓவர் குறைவாக வீசலாம். போன மேட்ச்லேயே ஒரு 5 பால் மட்டும்தான், ஒரு செட் மட்டும்தான் வீசினதை பார்த்தோம். உசாமா மீர், ஜோஸ் லிட்டில், கிளீசன் இவங்க 20 பால்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு. சாம் கரன், சுனில் நரேன், அட்கின்சனுக்கான முழு ஓவர் கிடைக்கும். அண்டு லிட்டில் கிளீசன் ஸ்லாகில் கன்சிடர் பண்ண வேண்டிய பவுலர்ஸாக இருக்காங்க. சாம் கரன், டாம் கரன் இந்த பக்கம் ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். பிளிப்ஸால்ட்டு அண்ட் உசாமா மீர், பிளிப்ஸால்ட்டு இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, பட் பிகினிங்ஸ் விளையாடக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. உசாமா மீர் போன மேட்ச்சில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும், பட் ஸ்டில் குறைவான பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் நிறைய பிளேயர்ஸுங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளீசன் அண்ட் ஜாப்பலை கன்சிடர் பண்ணாமல் இருப்பாங்க. ஜாப்பலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்சிடரேஷன்,
அவ்வளோவா ஓவர் கொடுக்க மாட்டாங்க, அதாவது பால் வந்து 20 பால்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரி. ஆனால் போன மேட்சை பொறுத்தவரைக்கும் எக்கனாமி மட்டும் இல்லை, ஒரு விக்கெட்டையும் எடுத்தார் அப்படின்ற அந்த பேஸில் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. சவுட்டருக்கான ப்ரையாரிட்டி விட சாம்பிளுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குன்னு தோணுது, அதை பார்க்கணும். அண்டு ரிச்சர்ட் க்ளீசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் போல அதில் டவுட்டே இல்லை. பட்லரு, சாம் கரன், டாம் கரன் எல்லாருமே டபுள் ஆப்ஷன். க்ளோவருக்கு பாயிண்ட் அப்படின்ற வகையில் ஜோஸ் பட்டில் நிறையா இருக்க முடியும். அண்ட் சாம் கரனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் போலிங் ரெண்டுலேயுமே ஆப்ஷனாக இருக்கு. டாம் கரன் போன மேட்ச் வேறு லெவல் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஓவர் இன்வின்சிபிள் கண்டிப்பாக தோற்றுருவாங்க அப்படிங்கிற நிலமையில சிக்ஸர்ஸு ஃபோர்ஸ் அந்த மாதிரி வெளுத்து வாங்கி ஸ்கோரை இங்கே டைப் பண்ணிட்டு போனார். அந்த மாதிரி ஒரு கேமு டாம் கரண்ட்லேருந்து வந்தது. பவுல் வால்ட்டர், ஜோர்டான் காக்ஸ் அண்டில் சுனில் நரன் இவங்களையும் கன்சிடர் பண்ணும். பவுல் வால்ட்டர் பவுலிங் பேஸ்லேயும் பேட்டிங் பேஸ்லேயும் டெஃபினட்டாக இருப்பார். ஸோ அந்த பேஸில் யோசிக்கணும். ஜோர்டான் காக்ஸ் ஒரு பாயிண்டில் சூப்பராக விளையாண்டுட்டுருக்காரு, செம்ம டச்சில் இருக்கார், அண்ட் கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது அவரோட ப்ளஸ்ஸாக இருக்குது. சுனில் நரன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடு பட்லரை தவிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டப்படுற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் சுனில் நரேன் ஒரு நல்ல அவுட் புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் நல்லா விளையாட முடியும், பட் பேட்டிங் ஓரளவுக்கு வரும்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பவுல் வால்ட்டர், சுனில் நரேன் ரெண்டு பேர் தெரியுமா, ஒரு சாய்ஸாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க்கு தான், ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள், கேப்டன் ஐஸ் கேப்டன் எல்லோரும் போயிருக்க மாதிரியே சாம் அண்ட் டாம்கே போயிருக்கேன். ஸ்மாலிக்கு இது ஓகே, அண்டு லிட்டில்லு, அட்கின்சன், க்ளீசன் அப்படின்ற மாதிரி கீழே பவுல் வால்ட்டர் எடுத்திருக்கேன். த்ரீ பேட்ஸ்மேன் ஒரே யூனிட்லேருந்து எடுத்திருக்கேன், பட் ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா மற்ற யாரையும் பெருசாக கன்சிடர் பண்ண முடியுது, பெரிய இன்னிங்ஸாக எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை யோசிக்க முடியல. பட்லர் மேலே, பட்லரை கேப்டன் ஐஸ் கேப்டன் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, அப்படி நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த மேட்சுக்கு அண்ட் 10,000 வந்து மை மாஸ்டர் லெவலில் கிவ் அவே கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணலைன்னா கீழே டாப் கனெல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்திக்கோங்க. இனிஷியல் போனஸ் மட்டும் இல்லை, அடிஷனலாக சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.